ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மூணு வித்தியாசமான ஃப்ளேவர்ஸோட பூர்ணம் வச்சு மோதகம் செய்ய போகிறோம். மலாய் மோதகம், ட்ரை ஃப்ரூட்ஸ் மோதகம், ரோஸ்டட் கிராம் மோதகம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோதகம் செய்ய மேல் மாவுக்கு கொழுக்கட்டை மாவு கடையில் ரெடிமேடாக விற்கும், அது அல்லது இடியாப்பம் மாவு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 கப் இட்லி அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. 5 நிமிஷத்தில் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சி வந்துடும். அதை கரைச்சி வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கரைச்சி வச்ச மாவை அதில் அப்படியே கொட்டிடுங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட ஒன்றும் தப்பில்லை, அப்படியே சுருண்டு வந்துடும். நல்லா வணக்கிட்டே இருங்க. வணக்க வணக்க அந்த தண்ணி சுருண்டு பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இதை மற்ற கொழுக்கட்டை ரெசிபி வீடியோஸ்லையும் நான் இதே மாதிரி போட்டு சொல்லியிருப்பேன். நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கெட்டியானப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. முடியுமா இன்னொரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூணு ஃப்ளேவர் ஸ்டஃபிங், அதாவது போர்ட்டன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு. ஃபஸ்ட்டு மலாய் மோதக், இது வந்து ஒரு மலாய் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த பேனில் 1-2 டீஸ்பூன் நெய் விட்டு 1/4 கப் தேங்காய், துருவன தேங்காய், இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூர்ணம் வைக்கிறது நம்ம ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 7-8 கொழுக்கட்டைக்கு வந்துடும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஜஸ்ட் அந்த தேங்காயில் இருக்க தண்ணி லேசாக போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும், கலர் மாறுற அளவுக்கு தேவையில்லை. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மில்க்மெய்டு, இது ஒன்று தான் ரொம்ப முக்கியம். மில்க்மெய்டு போட்டு தேங்காவும் மில்க்மெய்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த மலாய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ அப்படி தனியாக சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் மோதக், இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் இதில் பார்த்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம் 4 சேர்த்திருக்கேன். பொடி பொடியாக நல்லா வெட்டுனது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெய் காஞ்சதும் இந்த நட்ஸை மட்டும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. அந்த நெய் வாசத்தோடு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாகவும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் கொஞ்சம் ஜாதிக்காய் தூளும் ஏலக்காய் தூள் ரெண்டையுமே போடுங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு காஞ்ச திராட்சையும் வெட்டி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் போட்டு அந்த நெய்யோடையே சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ வந்து அப்படியே நல்லா நசுக்கி விடுங்க, ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா பிணைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஒட்டி வந்துடும். அடுத்தது ரோஸ்டட் கிராம் மோதக், பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி பண்ணது. 1/4 கப்பு பொட்டுக்கடலை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் துருவன தேங்காய் அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த தண்ணி மட்டும் சுண்டுற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு இதுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு ப்ரௌன் சுகர். இப்போ நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரே கூட போடலாம். பட் இதோட டேஸ்ட்டுக்கு ப்ரௌன் சுகர் தான். அப்படி எதுவுமே இல்லைன்னா வெள்ளத்தையே நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த 1/4 கப்புக்கு 3-4 டீஸ்பூன் அந்த ப்ரௌன் சுகரை போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலு பொட்டுக்கடலை மாவையும் போட்டு இந்த நெய் இந்த சர்க்கரை அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க, அதாவது வறுத்து விடுங்க. இப்படி ட்ரையாக வரும். நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அந்த நெய்யோடு சேர்த்து பொட்டுக்கடலை மாவை
நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேல கடைசியாக லேசாக தெளித்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு ஒருக்கா அப்படியே வறுத்து விட்டிங்கன்னா சுருண்டு இந்த மாதிரி நல்ல பதமாக கிடச்சிரும். அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு மூணு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட மூணு அச்சு இருக்குது, அதாவது மூணு மோல்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ மூணு ஃப்ளேவருக்கும் தனித்தனியாக நான் போட்டால் தான் எனக்கு வந்து உள்ளே என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். அதுக்காக இந்த மூணு அச்சையும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி வைக்கிறதுன்னையும் புதுசாக பண்ணுறவங்க பார்த்துக்கோங்க. ஒரு உருண்டையை வச்சு இந்த ஃப்ளவராட்டம் இருக்க கப்பில் வச்சு நல்லா வந்து கட்டை விரல் வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த பூரணத்தை நடுவில் வச்சு இன்னொரு உருண்டையும் அடுத்த சைடில் வந்து வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ வந்து பூரணம் நீங்கள் எவ்வளோ வச்சாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப அது அதிகமாக இருக்கிற மாவு வந்து வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் பூரணம் அதிகமாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். அடுத்தது இன்னொரு அச்சு, இந்த மாதிரி அச்சையும் ஃபஸ்ட்டு மாவு வச்சுட்டு இதை பிடிச்சிட்டு நீளமாக வச்சுக்கோங்க. நீளமாக வந்து அந்த உருண்டையை உருட்டிக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸை. அதுக்கப்புறமேலு மேலே ஒரு மாவையும் உருட்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை இப்படி வலித்து எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ஓரத்தில் டிசைன் போட்டு அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டு ஒரு பூர்ணம் செஞ்சோம்ல, அதுக்கு வந்து இந்த சின்னது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த இதுக்கு வேணால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் உள்ள மாவு ஃபில் பண்ணி குழியாட்ட பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து அந்த ஃபில்லிங்கை வந்து உள்ளே வச்சுருங்க பூர்ணத்தை. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மாவு வச்சு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. இப்போ அந்த அச்சை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இது வந்து நம்ம வேறு வேறு ஃப்ளேவர் வந்து செஞ்சோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எதுன்னு எடுத்து சாப்பிட்றப்ப தெரியும். இப்போ இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு, அதாவது வேக வைக்கிறதுக்கு இந்த ஸ்டீம் பண்ணுற ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்லி தட்டு அதுலேயே வந்து வச்சுருங்க, அதுவே போதும். இதில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 10 to 12 நிமிஷம் போதும். அதுக்கப்புறமேல ரிமூவ் பண்ணிடுங்க. இட்லி தட்டில் வைக்கிறப்ப ஒரு ஒட்டாமல் இருக்கிற ஒரு சேஃப்டிக்கு மோஸ்ட்லி வந்து அது ஒட்டாது. அப்படி டவுட்டாக இருந்தால் லேசாக எண்ணெய் தொடச்சி வச்சுருங்க. பாருங்கள் இதை பார்க்குறப்பையும் வந்து அந்த வெந்திருக்குதுங்கிறது நல்லா தெரியுது. இப்போ இதை எடுத்துட்டு ஹாட் பாக்ஸில் வந்து சுட சுட நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து சூடாகவே இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மூணுமே ஈஸியாக வீட்டில் இருக்கிற திங்ஸாக தான் இருக்கும். உணையும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக வந்து கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.